என்னடா நடக்குது இங்க? ஹாய் ஹாய், நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா உலகலங்க சிப்ஸ் தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா, ரொம்ப டேஸ்டியா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாத்துக்கிங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வந்து சிப்ஸ் பண்றதுக்காக நான் வந்து சின்னது பெருசுன்னு பார்க்காம ஒரு அரை கிலோ அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். இதை வந்து மேல இருக்க தோல் நீக்கி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ தோல் எடுத்தாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அலசி எடுத்துக்கலாம். மேலே உள்ள தோல் வந்து கருப்பாகாது, அதுக்காக தான் லைட்டாக நம்ம அந்த மாதிரி எல்லாத்தையும் லேசாக கழுவி எடுத்துக்கலாம். தண்ணியில் நல்லா அலசி எடுத்தாச்சு. நம்ம வந்து இந்த தண்ணியை மாற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு துணி வந்து கீழே விரிச்சுக்கலாம். விரிச்சுட்டு நம்ம வந்து உருளைக்கிழங்க சீவலாம். நீங்கள் காய்கறி சீவலில் கூட சீவலாம், இல்லை இந்த சீவல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நல்லா மெல்லிசா, ஆனால் ரொம்ப மெல்லிசா இல்லை, நார்மலாக நம்ம வந்து சீவிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு தின்னமாக இருக்குது, ஆனால் ரொம்ப மெல்லிசாக உள்ள இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் சீவி நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு மாதிரி சீவி எடுத்தாச்சு எல்லாத்தையுமே. இதை வந்து அப்படியே டவல்லே இப்படி ஒத்தி எடுத்துக்கலாம். ஒத்தி எடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்க தண்ணி எல்லாமே வந்துடும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தனியாக எடுத்துகிட்டு கூட இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கிட்டாலே போதும். சூப்பராக நமக்கு முந்தைய கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும். இந்த மாதிரி தொடச்சி தண்ணி இல்லாமல் நம்ம தொடச்சி எடுத்துக்கிட்டாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. வாங்க இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன நமக்கு நல்லா காஞ்சிடுச்சு, நம்ம இதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்றாவே சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்லா இருக்கும். நமக்கு நல்லா ஹையில் வச்சுட்டு தான் போடணும். நல்லா எண்ணெய் சூடாகணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சேர்த்துக்கணும். போட்டு இந்த மாதிரி நல்லா அந்த பபுள்ஸ் வந்து அடங்குற வரைக்கும் நம்ம வைக்கணும். அந்த டைமில் வந்து கொஞ்சம் லோவாக வச்சுக்கோங்க. லோவாக வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு நமக்கு வந்து கிடைக்கும். இல்லைன்னா மேலே வந்து நமக்கு கரிஞ்ச மாதிரி ஆயிரும். வெந்துடுச்சு, நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். சிப்ஸ் வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்குது, நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு. இதில் வந்து உப்பும் வத்தல் தூள் இல்லைன்னா பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். நான் வத்தல் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், லைட்டாக. இல்லைனாலுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். எதுவுமே சேர்க்கலனாலும் உருளைக்கிழங்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், ரொம்ப போட்டுறாதுங்க, லைட்டாக போட்டாலே போதும் உருளைக்கிழங்கு பொறுத்த வரைக்கும். இதை இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். உப்பும் வத்தல் தூளும் நல்லா நம்ம சேர்த்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குன்னு, எல்லாமே நல்லா முறுமுறுன்னு இருக்குது. பாருங்கள் இந்த சிப்ஸ் யாருக்கு? எனக்கு. சாப்பிடு. குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். செய்யும் போதே பாதி மிச்சமாக காய் பண்ணிட்டோம், மிச்ச பாதியை வீடியோ எடுக்கணுமேங்கிறதுக்காண்டி தான் காமிச்சிருக்கு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் வந்து அதிகமாக இழுக்காது. எண்ணெய் வந்து நம்ம ஒவ்வொரு டைம் போடும்போதும் ஹை ஹீட்டு பண்ணிவிட்டு, நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லோவில் வச்சு அப்புறம் போடுங்க. ரொம்ப நல்ல முறுமுறுன்னே கிடைக்கும். எல்லாமே ஈவனாக கிடைக்கும். பீசஸ் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எல்லா பீஸும் கரியாது, கரெக்டாக அந்த குக் ஆகி கரெக்டாக முறுமுறுன்னு நமக்கு வந்து கிடைக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத ஃபீட்பேக் சொல்லுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ சூப்பராக உங்களை சந்திக்கிறேன். பாய்.